ஆர்த்தி நடிப்புல லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட் அடித்த திரைப்படம் தான் கைதி. இந்த படம் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வரவேற்பையும் பெற்று மிகப்பெரிய வெற்றி படமாகவும் அமைஞ்சது. இந்த படத்தோட வெற்றிக்கு அப்புறம் லோகேஷ் கனகராஜோட சினிமா மார்க்கெட் எகிரிருச்சுன்னே சொல்லலாம். ரொம்ப குறுகிய காலத்தில் லோகேஷ் கனகராஜ் சினிமாவில் கால் பதித்தது மட்டும் இல்லாமல் விஜயை வச்சு படம் இயக்கி அதில் மிகப்பெரிய வெற்றியையும் கொடுத்தாரு. தற்போது தமிழ் சினிமாவில் முக்கியமான இயக்குனர்கள் பட்டியலில் லோகேஷும் இடம் பிடிச்சிருக்காரு. லோகேஷ் கனகராஜ் சினிமா வர்றதுக்கு காரணம் கமல்ஹாசனோட படங்கள் தான் அப்படின்னும் அவரோட தீவிரமான ரசிகன்னும் பல முறை சொல்லியிருக்காரு. தற்போது தனது குருவை வச்சு சிஷியன் இயக்குகிற விக்ரம் படத்தோட எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கு. இப்படி இருக்கும்போது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரிலீஸ் ஆன கைதி படத்தோட இரண்டாம் பாகம் எப்போ உருவாகும் அப்படின்னு படத்தோட தயாரிப்பாளர் எஸ்ஆர் பிரபு கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு தயாரிப்பாளர் லோகேஷ் கனகராஜ் மற்றும் கார்த்தி இவங்க ரெண்டு பேரும் கைதியோட இரண்டாம் பாகத்தை எடுக்க திட்டமிட்டிருக்காங்கன்னும் இவங்க ரெண்டு பேரும் ஒத்துழைப்பு கொடுத்தா விரைவில் படம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காரு. இதனால் கைதியோட இரண்டாம் பாகம் உருவாகுவது உறுதியாகி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் முதல் பாகத்தை போல் ஆக்ஷன் காட்சிகள்லாம் எதுவுமே இடம்பெறாமல் சென்டிமெண்ட் காட்சிகளில் மட்டுமே பயன்படுத்தி அப்பாவுக்கும் மகளுக்கும் நடக்கிற பாச போராட்டமாகத்தான் இருக்கும்னு சொல்லியிருக்காரு. இதனால் கைதி படம் முதல் பாகத்தை போல் இல்லாமல் கொஞ்சம் மாறுபட்ட கதை அம்சங்களில் காணப்படும்னு சினிமா வட்டாரத்தில் இருந்து தகவல்கள் வெளியாகி இருக்குது.